ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதி டெய்லரிங். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ப்ளவுஸ் கிளாத்தை நாளாக மடித்து போட்டு எப்படி வந்து ப்ளவுஸ் கட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளவுஸ் கட் பண்ண வேண்டிய மெட்டீரியல் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் நாளாக மடித்து போட்டு கட் பண்ணும்பொழுது ரொம்பவே வந்து கிளாத் வந்து சேவ் ஆகும். அதனால் இந்த மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். எப்பவும் போல் கிளாத்தை இது போல் மடிச்சுக்கோங்க. இந்த சைடில் வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோல்டிங் சைடில் ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். சுருக்கங்கள் இல்லாமல் நேராக எடுத்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் தையலுக்காக. அந்த மார்க்கிங்லேருந்து பாருங்கள் செஸ்ட் ரவுண்டு 10 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் தையலுக்காகவும் மார்பு சுற்றளவு 10 இன்ச்சும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இதுபோல் ரெண்டு இடத்துலையும் மார்க் பண்ணி மார்க் பண்ண இடத்துக்கெல்லாமே இதுபோல் லைன் போட்டுக்கோங்க. தையலுக்காக மார்க் பண்ண இடத்தையும் லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், செஸ்ட்ரவுண்ட் மார்க் பண்ணி லைன் போட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்த நல்லா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. கிளாத் வந்து சரியாக அந்த இடத்துல ஃபோல்டிங் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சுருக்கங்கள் இல்லாமல் நேராக இது போல் எடுத்து விட்டுக்கோங்க. பேக் சைடு மடிச்சடிக்கிறதுக்காக 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதுபோல் லைன் போட்டுக்கலாம். நம்ம போட்ட அந்த லைன்லேருந்து பாருங்கள் பேக் ஹைட்டு ப்ளவுஸினுடைய பின் உயரம் மார்க் பண்ணிக்கோங்க. சரியான அளவு 13.5 1/2 இன்ச் தையலுக்காக சேர்த்து 14 இன்ச்சும் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண இடத்துக்கு இதுபோல் லைன் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஸ்கேலை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேல் பக்கம் இருக்கிற கிளாத்தை இதுபோல் நீங்கள் மடித்து விட்டுருங்க. சரியாக இருக்கா, சுருக்கங்கள் இல்லாமல் அப்படிங்கிறத நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஸ்கேலை வந்து லைட்டாக வெளியில் எடுங்க, உள்பகுதியில் சுருக்கம் வராமல் எடுங்க. இது வந்து ஸ்லீவ் கட் பண்ண வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், நம்ம ரெண்டு கிளாத்துக்கும் சரியாக இருக்காங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். நெக் ரவுண்டு வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம், 2.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் சரியான அளவு 2.5, 3/4 இன்ச் வந்து தையலுக்காகவும் சேர்த்து 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். டோட்டல் அளவு அப்படியே எடுத்து கீழே மார்க் பண்ணிக்கோங்க 5.5 இன்ச்சு. இதுக்கு வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். ஆர்ம் லென்த்து வந்து இந்த லைனில் நம்ம வந்து குறிச்சிக்கலாம். ஆர்ம் லென்த்து 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு இதுபோல் லைன் போட்டுக்கலாம். இந்த சைடில் பாருங்கள், நம்மளுடைய தையலுக்காக விட்ட பகுதியோட செஸ்ட் ரவுண்டுக்கு அடுத்து தையலுக்காக விட்ட பகுதி இருக்குது, அந்த இடத்துல வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க தெரிகிறதுக்காக. கார்னர்லேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க ஆம் அரவுண்டு ட்ரா பண்ணுறதுக்காக. ஆம் கோல் ஸ்கேல் இருந்தால் இதுபோல் வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாகவே வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஷோல்டர்லேருந்து முன் கழுத்து உயரம் மார்க் பண்ணிக்கலாம். 6 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு இது போல் லைன் போட்டுக்கலாம். நெக் ரவுண்டு என்ன அளவு எடுத்தோமோ அதே போல் கீழேயும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக் ரவுண்டு வந்து 2.5 இன்ச் மேலே எடுத்திருக்கேன். உங்களுக்கு அகலம் அதிகமாக வேணும் அப்படின்னா 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை போதுமானது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட அகலத்தை பொறுத்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நான் 1/4 இன்ச்சு சேர்த்து 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட்டு நெக் வந்து இது மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் லென்த்து ப்ளவுஸினுடைய முன் உயரம் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர்லேருந்து டேப் வச்சுக்கோங்க. 12.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டு இடத்துல அதே போல் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு ஸ்கேல் வச்சு இது போல் லைன் போட்டுக்கலாம்.
நம்ம போட்ட லைன்லேருந்து பாருங்கள், 1.5 இன்ச் மேல் பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம போட்ட மார்க்கிங்கில் டேப் வச்சு நம்ம போட்ட லைன் இருக்குது பார்த்திங்களா, அது வரைக்கும் கிராஸினுடைய அளவு 3 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இப்போது டாட்டினுடைய அளவு, இந்த ஃபஸ்ட் மார்க்கிங்லேருந்து செகண்ட் மார்க்கிங் டாட்டினுடைய அளவு 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது ரெண்டுக்கும் இடையில 2 இன்ச் கேப் இருக்குது, மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிராஸ்லேருந்து லைன் போட்டோம் இல்லைங்களா, ஃபஸ்ட் டாட் வரைக்கும் அதை வந்து நம்ம ஸ்கேல் வச்சு இது போல் லைன் போட்டுக்கலாம். சைடு உயரத்துலேருந்து செகண்ட் டாட் வரைக்கும் இது போல் லைன் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு டாட்டையும் செகண்ட் டாட்டையும் இது போல் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஒரு 1/2 இன்ச் கேப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அளவுகள் அனைத்தும் குறிச்சாச்சு, இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பொழுதுமே நெக் பகுதியிலேருந்து கட் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஷோல்டர் வந்து கட் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுறலாம். அடுத்து ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து அப்படியே கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக அது போல் ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்மளுக்கு முழுவதுமே ரெடி ஆயிடுச்சு, கீழ்ப்பக்கத்துலேயும் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பேக் நெக் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து அப்படியே வெளியில் எடுத்துருங்க. பேக் நெக்கினுடைய அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர்லேருந்து நோட் பண்ணிக்கோங்க, 7 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். பின் கழுத்து உயரம் 7 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். இது மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தேவையான ஷேப்பில் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப் வந்து நான் ட்ரா பண்ணுறேன். நெக் பகுதியிலேருந்து இது போல் கட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரைட் சைட் ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கலாம். அடுத்து ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. தையலுக்கு மார்க் பண்ண இடத்துக்கும் செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துக்கும் ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. இதுபோல் மெட்டீரியல் வந்து நாளாக கட் பண்ணும் பொழுது உங்களுக்கு கிளாத் வந்து வேஸ்ட் ஆகாமல் நிறைய சேவ் ஆகும். இதனால் 10th கிளாத் இருந்தாலும் இந்த முறையில் வந்து நீங்கள் கட் பண்ணும் பொழுது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் ரெண்டுமே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் சைடில் இது மாதிரி ஃபோல்டிங் இருந்தால் கட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மார்க்கிங்க்கும் செகண்ட் மார்க்கிங்க்கும் ஹேர்கட் கொடுத்துருங்க. இதை வச்சு தான் நம்ம வந்து டாட் பிடிக்கணும். இந்த ஹேர்கட் வந்து ரொம்பவே யூஸாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுடைய மற்ற வீடியோஸ்கள் பார்க்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.